அடுத்ததாக பாபாரண்ய தவானலா, பாபமேவ அரண்யம் காடு, அதை அழிக்கக்கூடிய தவானலம். இந்த பாபம்ங்கிறத அழிச்சாலே என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டால் பவம் போயிட போகுது. இந்த பாபத்தினாலதான பவம் இல்ல, யோசிச்சு பாருங்க எதனால பாவம் இப்ப நமக்கு வருது அப்படின்னா புண்ணிய பாபாதிகளாலதான் வருது. பாபம் மட்டும் இல்ல, பாப சப்தத்தினால புண்ணியமும் வரும். பாப சப்தத்தினால புண்ணியமும் எடுத்துட்டேன், புண்ணிய பாபாதிகளான கர்மம்னு அர்த்தம், கர்மான்னு அர்த்தம். அந்த கர்மாங்கிறதான ஒரு காடு, அந்த கர்மாங்கிற காட்டை அழிக்கக்கூடியதான ஒரு காட்டு தீயாக எழுந்து போய் கர்மாவை அழிச்சாச்சுன்னா பவம் ஏற்பட போறது இல்லையே. நமக்கு எதனால பவம் ஏற்படுறது? கர்மாவனாலதானே ஏற்படுறது. கர்மாவை வந்து பாப புண்ணியாதிகள் தான் நிர்ணயம் பண்றது. பாப புண்ணியாதிகள் தானே கர்மாவனுடையதான சுரூபம், அதுதான ஆகாமி, பிராரப்தம், சஞ்சிதம் இத்தியாதிகள் எல்லாம் இந்த பாப புண்ணிய ரூபமாக இருப்பது தானே. உண்மையாக இருக்கக்கூடியதான அந்த பாப கர்மாக்கள் அல்லது புண்ணிய கர்மாக்கள் இவைகள் தான் நம்மளுடைய ஜென்மாவுக்கு காரணம். அப்ப பாபாரண்யம்னு சொல்லும் போது பாப புண்ணிய ரூபமாக இருக்கக்கூடியதான கர்மா என்கிறதான அரண்யத்தை தவானலா அழிக்கக்கூடிய காத்துத்தியை போன்றவள்னு வாஜாரதுக்கு அர்த்தம் சொல்லுவார். பாபான் ஏவ அரண்யானி துக்கஜனகத்வாத் அப்படின்னு போடுவார். இந்த மாதிரி பாஸ்கராச்சாரியார் போட்டதுல இருந்தே துக்கஜனகம்னு சொன்னா எது துக்கத்துக்கு காரணம்? கர்மா தான் துக்கத்துக்கு காரணம், ஜென்மா தான் துக்கத்துக்கு காரணம். ஜென்மாவுக்கு எது காரணம்? கர்மா காரணம். அப்ப கர்மாவை தான் இங்க சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். அதனாலதான் முதலுக்கு பவ தாவ சுதா விருட்டிக்கு வாண்டான்னு இருக்க பவம் என்பதே துக்கத்துக்கு காரணமாக இருக்கு. அப்ப அந்த துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான பாபம், அதுவாகின்றதான அரண்யம், அதற்கு தாவானலம் போல இருக்கக்கூடியவள் அப்படின்னு பாபாரண்ய தவானலா அப்படிங்கறத நாமாவளிக்கு பாபான் ஏவ அரண்யானி துக்க ஜனகத்வாது தேஷாம் தாவானலகா இவ எப்படி நாசகத்வாது பாபாரண்யா நாம் தாவானலகா எஸ்யாகா நாமசா. எந்த ஒரு நிலையிலே பாபம் என்கிறதான அரண்யத்திற்கு தாவானலத்தை போன்று இருக்கிறாளோ அவள் அப்படின்னு சொல்லி அது வியாக்கியானம் பண்ணார். இன்னொன்னு கங்கைக்கும் பாபாரண்ய தவானலான்னு ஒரு சில நாமாவளிகள் பேசப்பட்டிருக்கு. கங்கையும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவள். அதனால பாஸ்கராச்சாரியர் என்ன எழுதுவான்னா கங்கா நதி ரூபாவா அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். இதுக்கு பாபாரண்ய தவானலாக்கு என்ன பண்ணார்னா கங்கா நாம நதி ரூபாவா அப்படின்னு எழுதுறார். அதுக்கு என்ன பிரமாணம்னா பிருகன்னாரதியம்ங்கிறதான புஸ்தகத்துல கங்காயாக பரமம் நாம பாபாரண்ய தவானலகான்னு ஒரு நாமமே போட்டிருக்கீங்க. இதனுடைய பிரமாணம் பிருகன்னாரதியத்துல. ஏன்னா சி வாட் மேட் பாஸ்கராச்சாரியா டு சே லைக் தட், இது மாதிரி எப்படி சொல்றது அப்படின்னா அதுக்கு பிரமாணம் இருக்கு. மகான்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரமாணம் இல்லாம ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டா. கங்கா நாம நதி ரூபாவா அப்படின்னு பாஸ்கராச்சாரியர் எழுதியிருக்கார். அதுக்கு என்னடா பிரமாணம்னா எதிர்ச்சியா வேற ஒரு புத்தகத்துல இது இருந்தது. அவர் இதே வார்த்தை யூஸ் பண்றார், கங்காயாக பரமம் நாம பாபாரண்ய தவானலா அப்படின்னு போடுறார். ஏன் அப்படின்னா பவவியாதி ஹரி கங்கா தஸ்மாத் சேவ்யா பிரயத்னதா. இவள் வந்து பாபம் என்கிறதான ஆரண்யத்தினுடைய தாவானலம் மாதிரி இருக்கிறதுனால இவளை கட்டாயம் நீங்கள்லாம் சேவிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பிருகன்னாரதியம் சொல்றது. நாரதருக்கும் சிஷ்யர்களுக்கும் இடையில ஏற்பட்டதான சம்பாதமாக இருக்கக்கூடியதுதான் பிருகன்னாரதியம். அந்த பிருகன்னாரதியத்துல வந்து இவ்வளவு எல்லாம் சம அது தீர்த்த விசேஷங்கள் எல்லாம் பத்தி பேசும். ஒரு ஒரு புண்ணிய கஷேத்திரங்கள் தீர்த்த விசேஷங்கள் எல்லாம் பத்தி பேசின்னு வரும்பொழுது கங்கையை பத்தி சொல்றார். கங்காயாக பரமம் நாம பாபாரண்ய தவானலகா, கங்கையினுடையதான பரம நேமம் என்ன அப்படின்னு கேட்டால் பாபாரண்ய தவானலம்னு அவளோட பேரு. ஏன் அப்படின்னா பவ வியாதி ஹரி, பவம் என்கிறதான வியாதியை நம்மிடமிருந்து போக்கடிப்பவள் பவ வியாதி ஹரி கங்கா தஸ்மாத் சேவ்யா பிரயத்தனதா. ஆகவே ரொம்ப முயற்சி பண்ணியாவது அவளை சேவிச்சாகணும் அப்படின்னு கங்கையினுடைய பேர் இருக்கிறதுனாலதான் பாஸ்கராச்சாரியார் என்ன பண்ணிருக்க கங்கா நாம நதி ரூபாவா அப்படின்னு சொல்லி பாபாரண்ய தவானலாக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். பாபாரண்யானாம் ஏ தவாஹா தாவாக்னயா நாசன உபாயபூதாக உபாஸ்தியாக உபாஸ்தியாதயா தேசாம் அனானு பிராணான் லாதி ஆதத்தே தானு ஜீவயதி இதியாவது அப்படின்னு வேறு ஒரு விதமான வியாக்கியானத்தையும் பாஸ்கராச்சாரியார் கொடுத்திருக்கார். அதாவது பாபம் என்கிறதான அரண்யம் அது அதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லை. பாபம்ங்கிறத வந்து நம்ம கர்மான்னு எடுத்துக்கிறோம், அதுவாகின்றதான காடு. அந்த காட்டை அழிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்னா கர்மாவனாலதான் அழிக்கணும்னு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கர்மாவனாலதான் பந்தம், கர்மாவனாலதான் மோட்சம். கர்மாவனால மோட்சம்னா என்ன அர்த்தம்னா கர்மாவனால சித்த சுத்தி ஏற்பட்டு அதனால மோட்சம் வருதுன்னு பார்த்தோம். ஏற்கனவேவும் பார்த்தோம் அது எப்படி சார் ஒரே கர்மாவில இருந்து ரெண்டு வருமானா கர்மமாக பண்ணும் பொழுது லாக் ஆயிடும், கர்ம யோகமா பண்ணும்போது ஓபன் ஆகும். அதையும் நாம பார்த்தோம், சாவியை இடது பக்கம் திருப்பினோம்னா பூட்டு, வலது பக்கம் திருப்பினோம்னா திறக்கிறது. ஒரே கர்மாவிலேருந்து
கர்ம யோகமா பண்ணினோம்னா பாண்டேஜில இருந்து நமக்கு ரிலீஸ். கர்மமாக பண்ணினோம்னா கர்த்திருத்த போக்திருத்தவாதிகள்லாம் இருந்ததுன்னா தட் பிகம்ஸ் அ பாண்டேஜ். சோ இது மாதிரி கர்மத்தினாலதான அந்த க்ஷயமானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு சம்சயம் வரப்படாதுங்கனால என்ன பண்ண, பாபத்தினுடையதான ஆரண்யம் இருக்கோ இல்லையோ, அந்த பாபாரண்யத்தை போக்கடிக்க கூடியதான தர்மாதி கிரியா விசேஷங்கள் இருக்க, அந்த கிரியா விசேஷங்களை நமக்கு உபதேசம் பண்றவள் அப்படின்னு சொல்லி பாபாரண்ய தவ அனல அனனா அனஹா அப்படின்னு சொன்னா பிராணஹான்னு அர்த்தம், அதனுடைய சாரபூதமாக விளங்குபவள் அர்த்தம், தர்மத்தினுடைய சாரபூதமாக விளங்குபவள் அர்த்தம். தர்மம் பண்ணினா பாபாரண்யம் என்கிறதானது போயிடும். அந்த பாபாரண்யம் போகிறதுக்கு எந்த ஒரு தர்ம காரியங்கள் இருக்கோ இந்த தர்ம காரியங்களுக்கெல்லாம் பிராணபூதமாக இருப்பவள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிராணபூதமாக இருக்கக்கூடியதான தர்ம காரியங்களை பண்ணினால் பாபம் என்கிறதான அரண்யத்திலிருந்து நமக்கு வீடுபாடானது கிடைக்கும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணுவார். இதையும் வந்து வாத்தியார் ரொம்ப வசதியா இத சொல்றது இல்ல, ஏன்னா அவரு அந்த பாபாரண்யதவான் அந்த பவதா வசுதா ரிஷிக்கு இத அனுகூலமா சொன்ன காரணத்தினால இந்த இதுல அதிகமா இத சொல்ல மாட்டார். கிருதஸ்ய அகில பாபஸ்ய ஞானத்தோ அஜானத்தோ, இதுக்கெல்லாம் பிரமாணம் எடுத்துக் கொடுக்கிறார் பாஸ்கராச்சாரியர் புராணத்திலிருந்து. கிருதஸ்ய அகில பாபஸ்ய ஞானத்தோ அஜானத்தோ பிவா பிராயசித்தம் பரம் புரோக்தம் பராசக்தேகே பதஸ்மிருதி. அதாவது பிரம்மாண்ட புராணம் என்ன சொல்லிட்டுன்னா, அதுவும் ஒரு சம்பாதம், இதெல்லாம் கேட்கிறார், சரி சார் நீங்க சொல்றதெல்லாம் சரி, அவ்வளவு அந்த குரு சிஷ்யருடையதான சம்பாதத்துல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியறது, நான் தப்பு பண்றேன்னு, அதுக்கு நான் பிராயசித்தம் பண்ணிவிடுறேன், ஒரு சிலதெல்லாம் தப்புன்னே தெரிய மாட்டேங்கிறது, இதுக்கெல்லாம் நான் பிராயசித்தம் பண்ணலன்னா இதனுடைய பாபங்கள் எல்லாம் என்ன வந்து சேருமே, நான் என்ன பண்றது அப்படின்னு. அதுக்குதான் முதல்லயே ஒன்று சொல்லுவோம், காயேன வாஜா மனசா இந்திரியர்வா புத்தியா ஆத்மனாவா பிரகிருதே சுவாவா. மனுஷனா பிறந்ததுனால டு ஹெர் திஸ் ஹியூமன் எத்தியா பண்ணிட்டு இருப்போம், நாமளே நாம ஏதோ நல்லதுன்னு பண்ணிட்டு இருப்போம், அது விபரீதமா போய் முடியும். இந்த மாதிரி எல்லாம் ஆறதேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணி பண்றோம், இருந்தாலும் விசேஷமாக ஏதாவது பண்ணினா தானே போகும், இதெல்லாம் வெறும்னா பண்ணினா போகுமா? இதை எங்க வாத்தியார் வேடிக்கை ஒரு வச்சனை சொல்லுவார், கடப்பாறை முழுகிட்டு கடுக்கா கடான் சாப்பிட்டு என்னடா பண்றதுன்னு. அப்ப சிலதெல்லாம் ரொம்ப துக்ககரமான பாபத்தை பண்ணிடுவோம் நாம, நமக்கு தெரியாமே பண்ணிடுவோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதே சார், அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னா, சிஷியனுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணார் குரு, பராசக்தேகே பதமஸ்மிருதேகே. அதனாலதான் எங்க வாத்தியார் சொல்லுவார், காலம்ன்ற எழுந்த உடனே அம்பாளை தியானம் பண்ணிக்கோ, மறுபடியும் நம்மள முழிக்க வச்சிருக்காளே அப்படின்னு அவளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோ முதல்ல. ஏன்னா காலம்புற எழுந்த உடனே சோகம்னு எழுந்துக்கிறோமோ இல்லையா, எழுந்துக்கணும்னாலே அவளுடைய அனுகிரகம் வேணுமே, இல்லைன்னா எழுந்துப்போமான்னு தெரியாது. அதனால எழுந்துட்ட உடனே கைகூப்பி நமஸ்காரம் பண்ணு, பல் தேச்சிக்கலேன்னு நினைச்சுக்காதுன்னு வாத்தியார். அதே மாதிரி படுத்துட்ட உடனே என்னன்னா, அவளுக்கு தேங்க் பண்ணி ஆகணும், இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கானே, அவாவா சாப்பாட்டுல அரிசியில பேர் எழுதிக்கணும்டா, இருந்தா தான் சாப்பிட முடியும்னு வருவார் வாத்தியார். அது போல இன்னைக்கு காலம்புற எழுந்து எத்தனையோ பேர் ஒண்ணுமே இல்லாத அவசப்படும் பொழுது வந்து அதெல்லாம் அவர் என்ன பண்ணார், போய் இதே மாதிரி வாத்தியார் சொல்லிட்டு போகும்போது இப்படி பேசின்னு வந்தார். அவர் லெக்சர் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது நடந்து வந்தார் ஒருத்தார், பெரியவாட்ட ஒண்ணு விஜாபனம் கோபிச்சுக்க விடாது அப்படின்னார். ஆனா சொல்லுங்க அப்படின்னார் வாத்தியார். ஆனா ஒரு ஒரு சமயம் ஒண்ணுமே இல்லாத போயிடுறது, காலையிலேருந்து ஆகாரமே கிடைக்கும், அவர் ஏதோ பாவம் சிரமப்படுறவர் போல் இருக்கு நமக்கு தெரியாத. ஒரு ஒரு நாள் சரி சாப்பாடு கிடைக்கும் போது அவளை தேங்க் பண்றோம், சாப்பாடு கிடைக்காத போது என்ன பண்றது, அவளை வெய்யதான வேண்டிருக்கு அப்படின்னா, அதான் நீங்க பண்ணப்படாது, உங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணிருக்கா, பிசாம இருக்கும் அப்படின்ட்டு, சாப்பிட்டேன்னா ஏதாவது உடம்பு வந்துடும், அதனால சாப்பிடாம இருந்தா நல்லதுன்னு அவங்க முடிவு பண்ணிருக்கா, அதனால தான் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கல, அதுக்கோசம் தேங்க் பண்ணணும் நீங்க அப்படின்னு. ஏன்னா எதையாவது ஒண்ணு கிடக்கு ஒன்று சாப்பிடுவேள், அதுக்கப்புறம் துக்கம், மறுநாள் காலம்புற ராத்திரி எழுந்து முடியாத, மறுநாள் காலம்புற அவசப்பட்டு டாக்டரை தேடி போவேள், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணப்படாதுங்கிறதுனால அவளுக்கு அவளே உங்களுக்கு காட்டன் பண்ணி நிறுத்திவிட்டா அப்படின்னு சொல்லுவார் வாத்தியார். அதாவது இந்த நெகட்டிவ் சென்ஸ்ல கூட அம்பாளை உபாசிக்கணுங்கிறது அவருடைய தாத்பரியம், அதுக்கு அடிக்கடி சொல்லுவார். இந்த பாரதியாருடைய கவிதையில தீக்குள் விரலை விட்டால் அந்தலாலான் என்னை தீண்டம் இன்பும் தோன்றுதடா அந்தல, அது என்னன்னா நெகட்டிவ் இதுல கூட அம்பாளை பத்தினதான நினைக்கணும், அம்பாள்னா ஏதோ அவர் கிருஷ்ணன் சொன்னார், ஏதோ அம்பாளை பத்தி நினைக்கணும், மகாவிஷ்ணு இஷ்ட தேவதையை நினைக்கணும், ஏன்னா ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னா, ஓஹோ இந்த மாதிரி பண்றக்கமா ஏதோ நல்லதுக்கு தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். அதை விட்டுட்டு அவளை என்ன உனக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையான்னு கேட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் வேலைக்காகாது. ஏன்னா அவ நமக்கு வேணும்னு தான் இதை பண்ணிருக்கான்னு அர்த்தம், தேவையில்லாம எதையும் பண்றது இல்ல. நாமளா சிலதெல்லாம் அசட்டுத்தனம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டு போன்னு சொன்ன என்ன கேட்கலையோ நீங்க அப்படின்வா அதுல, அதனால என்ன ஆச்சுன்னா நீங்க வரமாட்டேன்னு நினைச்சு ஜலம் ஊட்டி வச்சுட்டு அனுப்புவோம். அப்ப அது நம்மளை பண்ண தப்பு,
இருக்கும்போது நாமளா அனாவசியமா பண்ணினோம்னா அதெல்லாம் விதி கிடையாது. அதெல்லாம் அம்பாள் ஷார்ட் அவுட் போடான்னு டைம் எல்லாம் கொடுக்குறான். நாம வந்து இல்ல இல்ல நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்னு ஆத்துல தண்ணி விட்டு வச்சிருவோம், அவ்வளவுதான். இன்னைக்கு பயஞ்சா சாப்பிடணும், இல்லன்னா மறுநாள் இருந்து தீர்த்தம் சாப்பிட வேண்டியதுதான். இது வாஸ்துவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பண்றான்னா அம்பாளா வேணும்னு பண்ணிருக்கான் அர்த்தம் அப்படின்னு வாதியார் சொல்லுவார். கிருதஸ்தி அகில பாபஸ்ய ஞானத்தா அஜானத்தோபி வா, தெரிஞ்சோ தெரியாமலையோன்னு அர்த்தம். பிராயச்சித்தம் பரம்புரோக்தம் பராசக்தேகே பதஸ்மிருதியே, அம்பாளுடையதான பாதாரத்தை சதாசர காலம் நினைச்சென்று சகல பாபங்களும் போகும்னு பிரம்மபுண்டான புராணமானது பிரம்மாண்ட புராணம் சொல்றது. அதே மாதிரி அதிலேயே இந்திரனை நோக்கி சொல்வதாக அமைந்தது. இதம் து சுணு தேவேந்திர ரகசியம் பரமம் மகத் சர்வேஷாமேவ பாபானாம் யௌகபத்தியன நாசனம். அவன் எல்லாம் கேட்கறான், எல்லாருமே கேட்க முடியும் சார், எல்லா வியாதியும் ஒரே மாத்திரையினால போகணும் இதான் நம்ம கேட்போம். நம்மளுடைய இப்போ நம்மளுடைய சைக்காலஜியே என்ன அப்படின்னா, குறைச்சலான எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும், மேக்சிமம் பெனிஃபிட் எனக்கு வேணும், ஏதாவது இது இவ்வளவு வெயிட் குறையணும், நான் வந்து எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன், சாப்பாட்லையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன், ஆனா வெயிட் குறையணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த அறியாமை வச்சுட்டு அவங்க ஒரு பெல்ட்டை போட்டுக்கோன்றா இல்லைனா ஒரு எண்ணெயை தடவிக்கோங்கிறான், அது தடவிட்டே மூணா நாள் எரிய ஆரம்பிச்சுடுறது, இந்த சொரிஞ்சின் உட்காந்துருக்கும். இதெல்லாம் அசட்டுத்தனமான வேலைகள் எல்லாம் பண்ணுவோம், அவன் சொன்னதை செய்யணும். அது ஏதாவது இருக்கா, இது ஈஸியஸ்ட், இதை அவனே அட்வர்டைஸ்மெண்ட்லயே போடுவான், நீங்க வேண்டியதை சாப்பிட்டுக்கலாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், ஆனா ஒன்னே ஒண்ணு இந்த எண்ணெயை மட்டும் தடவிக்கோங்க அப்படின்னு. இந்த எண்ணெயை தடவை மூணாவது நாள் எரிஞ்சுட்டு இருக்கும். அப்புறம் அதுக்கு வேற ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகணும், அது ஏதோ வாது போய் கத்தி வந்ததுன்னு சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி ஆயிடும். அது வெயிட்டாவே எடுத்துட்டு போடலான்னு தோணும். இந்த மாதிரி சில இதெல்லாம் சர்வேஷாம் பாப்பானாம் யோகம். அவன் இந்திரன் உடனே கேட்கறான், சார் எல்லா பாப்பமும் போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா, ஒவ்வொரு பாவத்துக்கும் தெரிஞ்சுனே என்னால கர்மா பண்ண முடியாது அப்படின்னு. சுணு தேவேந்திர ரகசியம் பரமம் மகத் சர்வேஷாமேவ பாப்பானாம் யோகபக்தியான நாசனம். ஒரே சமயத்துல போயிடணும். பக்தி ஸ்ரயா ஸ்ரத்தா சமாயுக்தா ஸ்நாத்வா அந்தர்ஜல சம்ஸ்திதா அஷ்டோத்தர சகசிரம் து ஜபேத் பஞ்சதசாஸ்தரீம். ஐடியா கொடுத்தார் அவர், நீ என்ன பண்ணணும், பக்தி ஸ்ரத்தா சமாயுக்தா இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பக்தி இருக்கணும், சத்தை இருக்கணும், இதோட சேர்ந்து ஸ்நாத்வா அந்தர்ஜல சம்ஸ்திதா குளிச்சுட்டு கழுத்து வரைக்கும் ஜலத்துல கீழே நின்று அஷ்டோத்தர சகஸ்ரம் தூ ஆயிரத்தெட்டு முறை ஜபேத் பஞ்சதசாட்சரீம். பஞ்சதசாட்சரி வித்தியை ஜபம் பண்ணினேனா ஆராத்ய பரமாம் சக்தி முச்சியதே சர்வ கில்பிஷகி அப்படின்னு சொல்லி எல்லா பாபத்திலேருந்து ஒரே கணத்துல ஒரே மாத்திரையினால குணமாகணும்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இதுதான் விஷயம். இது ரொம்ப மகத்தியமானது, குருமுகமாக உபதேசம் பண்ணிட்டு இதை பண்ணினேன்னா சகல பாபத்திலிருந்து வெளியில வந்துள்ளான்னு சொல்லி அதே பிரம்மாண்ட புராணத்துல தேவேந்திரனுக்கு அட்வைஸாக பண்ணார். அடுத்ததாக தௌர்பாகிய தூல வாத்தூலா, வாத்தூலம்னா சுழற்காற்றுன்னு அர்த்தம், இந்த வேகமா அடிக்கிறது பாருங்க அந்த சுழற்காற்றுக்கு வாத்தூலம்னு. தௌர்பாகியம் அப்படின்னா துர்பாகியமான தன்மைன்னு அர்த்தம், அன்பார்ச்சுனேட் சொல்ற மாதிரியும் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தௌர்பாகியம் என்கிறதான தூலம். தூலம்னா இது பஞ்சு, தௌர்பாகியம் என்கிறதான தூலம், அந்த தூலத்துக்கு வாத்தூலா அடிச்சுன்னு போயிடும். இந்த பஞ்சு சாதாரண காற்றுக்கே அடிச்சுன்னு போறதுன்னா இப்படி ஒரு சுழற்காற்று வீச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பஞ்சு இருக்கிடமே தெரியாது அப்படின்னு அர்த்தம். தௌர்பாகியமேவ தூலம் கார்பாசம் தசிய வாத்தூலகா இவ தூரம் நிராசிக்கா இது. இந்த தௌர்பாகியம்ங்கிறத அம்பாளுடையதான நாமா என்ன பண்றதுன்னா எப்படி ஒரு பஞ்ச வந்து சுழற்காற்று அடிச்சுன்னு போய் இல்லாத பஞ்சே இல்லாத பண்ணிடுறதோ அதை போல பண்ணிடும். யார் அம்பாளை உபாசிக்கிறானோ அவனுக்கு தௌர்பாகியமே இருக்காதுன்றது தாத்பரியம். அடுத்ததாக ஜராத்வாந்த ரவி பிரபா, ஜரான முதுமை மூப்புன்னு அர்த்தம், அதுவாகின்றதான ஒரு இருள் இந்த ஜராத்வாந்தம், அதுக்கு ரவி பிரபா சூரியனுடையதான பிரகாசத்தை போல் இருப்பவள். அப்ப மூப்புக்கு மூப்பு என்கிற இருளுக்கு ரவிப்பிரபா சூரியனுடைய இருட்டு மாதிரி இருக்காருன்னா இப்ப மூப்பே வராதுன்னு அர்த்தமா, இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு விசாரம் வரும். இது என்னங்கறத அடுத்த இதுல பார்த்தோம்.